ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறேன். ஏற்கனவே நான் ஏதோ மேல் பேபி ஃபீமேல் பேபி பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குழந்தை ஸ்கூலில் சேர்க்கறதுலேருந்து அதை படிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஜாப் போகிற மாதிரி இருந்தால் தான் அந்த ஃபேமிலியை எக்ஸிக்யூட் பண்ணி நல்லா கொண்டு போக முடியும். ஸோ ஒரு 6 மந்த் வந்து அந்த பேரண்ட் அவங்களோட மதர் இருந்து வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில். ஸோ அதில் வந்து அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, 2 இயர்ஸ் மேக்ஸிமம் 2 2.5 இயர்ஸ்லேயே வந்து ஸ்கூலில் நம்ம சேர்த்து விட்றோம். ஸோ ஸ்கூலில் சேர்த்து விட்டு அதுக்கு ப்ரெஷர் டென்ஷன் எல்லாத்தையும் நம்ம அதை இது பண்ணி அதில் வேறு நம்ம அதை படிக்கலை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய வந்து நம்ம ரொம்ப நம்ம திட்டுவோம். ஓகே, சில குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இது காட் கிரேஸ் என்ன அப்படின்னா, சில குழந்தைங்க வந்து பேசிக்காகவே நல்லா பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ தான் சொன்னாலும் அந்த மெமரி பவரோ அந்த இதுவோ அந்த படிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது வந்து காட் கிரேஸ், அது வந்து காட் கிஃப்டோட பொறுத்து இருக்குது. காட் எவ்வளோ கொடுத்துருக்காரோ அதை பொறுத்து தான் அவங்களோட கெப்பாசிட்டி இருக்கும். இது வந்து அதுக்கு மேலே அந்த குழந்தைய படி 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 இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக படிக்காது. ஸோ ஆனால் கடவுள் வந்து ஒரு ஏதோ ஒரு இது கொடுத்துருந்தார் மைனஸ் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு வேறு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது வந்து ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக நிறையா வரும். ஸோ நம்ம அதை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த குழந்தைய நல்ல லெவலுக்கு கண்டிப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு டீச்சரானா ஒரு டீச்சர் தான். ஸோ இப்போ வந்து எல்லா ஸ்கூலுமே அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10th பொறுத்த வரைக்கும் 450 அபோவ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்க, நாங்கள் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண வைக்கிறோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த மாதிரி காலேஜஸ் சொன்னிங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டில் வந்து அபோவ் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து படிக்காத ஒரு படிக்கிற பிள்ளைங்களை படிக்க வைக்கிறத விட ஒரு படிக்காத பொண்ணையும் பையனையும் படிக்க வச்சோம் அப்படின்னா அந்த மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து லைஃப் லாங் நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து அஸ் எ டீச்சராக யாரையுமே மறக்காதுங்க. நான் என்னோடய அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இந்த இதை. ஸோ சின்ன குழந்தையிலேயே கண்டுபிடிச்சி அந்த குழந்தைக்கு பேசிக்காக படிப்பு வரதா இல்லை என்ன, நம்ம முடிஞ்ச வரைக்கும் மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சிடணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு என்ன பேபீஸ் வந்து எப்படின்னா, குழந்தைங்க வந்து பிளேஸில் நிறையா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த குழந்தைய இது பிளே நல்லா அப்ரோச் பண்ணி நல்லா அப்ரோச் பண்ணுற ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டோம்னா கண்டிப்பாக அந்த பொண்ணோ பையனா ஸ்போர்ட்ஸில் ஹை லெவலில் வருவாங்கன்னா அந்த மாதிரி 2-3 பேர் பார்த்துருக்கேன். ஒரு குழந்தைலாம் சுத்தமாக படிக்காது, கண்டிப்பாக வந்து அவளால் படிக்க முடியாது, அவளால் மக்கப் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லை, ஆனால் ஸ்போர்ட்ஸில் வந்து அவள் ஃபஸ்ட்டாக வருவாள். ஸோ அதை வச்சு அவள் கண்டிப்பாக அவள் லைஃப்பை வந்து இது பண்ணிக்கிறலாம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு படிப்பு வரோம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலில் அந்த சோர்ஸை வந்து சின்ன பிள்ளை அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தை லைஃப் லாங் வந்து அதுவே மோட்டிவேட் படி அதை வந்து கொண்டு போய் டெவலப் ஆயிரும். ஸோ நம்ம தலைவர்கள்லாம் நம்ம படிக்காமல் பெரிய இடத்துல நம்ம பிரில்லியண்டாக இருக்கிற தலைவர்கள் நம்மளோட எடுத்துக்காட நம்ம காமராஜர் அவங்களையே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து படிக்கலாட்டாலுமே அவங்களோட அவங்க திங்க் பண்ண அளவுக்கு இப்போ இருக்கிற யாருமே திங்க் பண்ணி நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்டேட்டை வந்து டெவலப் பண்ண மாதிரி தெரியலை. ஸோ அதே மாதிரி படிப்பு மட்டும் ஒருத்தவங்களை கண்டிப்பாக நிர்ணயம் பண்ணாதுங்க. அதனால் பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப இது பண்ணி படி அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்கள வந்து டாமினேட் பண்ணுறத விட அவங்களுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னு அவங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பேசிக் நடந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தை வந்து கண்டிப்பாக உயர்த்த முடியுங்க. நெக்ஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து ஃபஸ்ட்லேருந்தே அம்மா அப்பாட்ட ஃப்ரீயாக பேசுகிற அளவுக்கு ஹேபிட்ஸை நம்ம வளர்த்துக்கணும், நம்ம வளர்க்கணுங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போனால் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க குழந்தைங்க. அதனால் டீச்சர்ஸ் வந்து எப்படி அப்படின்னா, அந்த குழந்தைங்க நல்லா ஹேண்டில் பண்ணி நல்லா ஃப்ரீடம் கொடுத்து அவங்கள்ட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்து நல்லா மெச்சூர்டாக நல்லா டெவலப்டு பர்சனாக வர முடியுங்க. கண்டிப்பாக டீச்சர்ஸ் கையிலேயே இருக்குது. ஸோ ஒரு ஸ்டேஜில் குழந்தைங்க வந்து நம்மளோட பாத் எது, நம்மளோட வழி எது அப்படின்னு தன்னால் செலக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு வழியை காமிச்சிட்டோம் அப்படின்னா போதுங்க, அதுவே பெரிய சொத்து சேர்த்து வைக்கணும் அவசியமே இல்லை, அவங்க லைஃப் அவங்களே பார்த்துக்கிறவங்க. கண்டிப்பாக நம்மளும் ஒரு நல்ல சமுதாயத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி படிங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அதாவது 10th அபவ் 11th 12th அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் வந்திருக்கப்போ கண்டிப்பாக வந்து படிப்புன்றது ரொம்ப 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 முக்கியம். அதுக்காண்டி படிப்பு வேணாம், நீங்கள் எக்ஸ்ட்ராவே மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. இப்போ இருக்க காலத்தில் படிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காண்டி படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எனக்கு படிப்பு வரல ஸோ நான் வந்து வீணாக போயிருவேன் அப்படி மனசில் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுங்க. அதனால் முயற்சி வந்து வீண் போகாதுங்க எப்போதுமே. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காங்க, நம்மளோட விவேகானந்தர் சொல்லியிருக்காங்க, இளைஞர்கள் தான் நம்மளோட சமுதாயத்தை உருவாக்க முடியும், நல்ல ஒரு சமுதாயத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி நம்மளோட இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அதனால் கல்வி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எஃபோர்ட் போட்டு நல்லா வந்து உங்களுக்கு எந்த பாத் வேணுமோ அந்த பாதையை செலக்ட் பண்ணி
ஒரு அச்சீவ் பண்ணி போகிறதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு மனசில் தெம்பாகவும் தைரியமாகவும் ஒரு அச்சீவ் பண்ணி போகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு மன தைரியம் இருந்தால் மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை கண்டிப்பாக மாற்ற முடியுங்க. நீங்கள் வந்து ஒரு இப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபீல்டில் இப்போ வந்து ஒரு டெய்லரிங் பார்த்துக்கோங்களேன், உங்களுக்கு படிப்பு வரலாம்னா கண்டிப்பாக வந்து பொம்பளை பிள்ளைங்களாம் கண்டிப்பாக ஒரு டெய்லரிங் போகலாம். ஸோ அதில் நீ அதில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணி அதில் கார்மெண்ட்ஸ் அளவுக்கு வச்சு கண்டிப்பாக அதில் வந்து ஒரு மேனேஜிங் டைரக்டர் ஆகி அதை நீங்கள் பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் லைஃப்பில் செஞ்சாலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வரலாங்க. கண்டிப்பாக வரலாம். இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. மனசில் ஆனால் என்ன மனசில் நம்ம சின்ன வயசுலேயே விதைச்சிருங்க. ஒரு விதையை விதைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து மரமாக வளர்ந்து நிற்கிங்க. நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டும் விதைங்க கண்டிப்பாக. சரிங்களா? தேங்க்யூ.